பொறுப்பில்லாமல் குப்பைகளை தூக்கி வீசினாலோ பொது இடத்தில் குப்பைகளை எரித்தாலோ அபராதம் வசூலிக்கப்படும். சென்னை பெருநகர மாநகராட்சி எச்சரிக்கை. சென்னை வேளம்மாள் கல்விக் குழுமம் 532 கோடி வரி ஏய்ப்பு செய்தது கண்டுபிடிப்பு. நான்கு நாட்கள் நீடித்த வருமான வரித்துறை சோதனைகள் அம்பலம். ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான பள்ளிகளில் பயோமெட்ரிக் பணிகள் விரைவில் துவங்கப்படும். அமைச்சர் செங்கோட்டையன் தகவல். பெரியார் சிலை உட்பட தலைவர்களின் சிலைகளை சேதப்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழக காவல்துறை டிஜிபி திருபாதி எச்சரிக்கை. தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு நடந்த தேர்தலை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. மீண்டும் தேர்தல் நடத்தவும் புதிய உத்தரவு. அருப்புக்கோட்டையில் தனியார் பள்ளி மாணவன் தூக்கிட்டு தற்கொலை. சாவில் மர்மம் இருப்பதாக கூறி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். கெங்கவள்ளி வீரகரூர் சந்தைக்கு கேரள வியாபாரிகள் வராததால் விற்பனை மந்தம். கால்நடைகளுக்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் வேதனை. நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டி20 கிரிக்கெட் போட்டி இந்திய அணி அபார வெற்றி.